அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம பார்க்கறது ஒரு நித்திய மல்லி பூக்கள். எவ்வளோ அழகாக நிறைய பூத்து கிடக்கு பாருங்க. ஒரு 18 க்ரோ பேக்கில் நான் இந்த செடியை கட் பண்ணி நான் வளர்த்துருக்கேன். இந்த செடியை தரையில் வச்சு நம்ம கயிறு கட்டி விட்டோம்னா 4 மாடிக்கு கூட ஏறி போகும். அப்படி ஒரு கொடி வகையை சேர்ந்தது தான் இந்த நித்தியமல்லி செடி. எங்கிட்ட இந்த நித்தியமல்லியில் மொத்தம் 5 செடிகள் இருக்குது. நம்ம பார்க்குறது முதல் செடி, அடுத்தது 2வது செடி. இது 1.5 க்கு 1.5 க்ரோ பேக்கில் இருக்குது. அடுத்தது 3வது செடி. இதை ஒரு ஷேப்பில் கட் பண்ணி விட்டுருக்கேன். இதை ஒரு மரம் ஷேப்பில் கட் பண்ணி விட்டுருக்கேன். அடுத்தது 4வது செடி. இது 1.5 க்கு 1.5 க்ரோ பேக்கில் இருக்கு. அடுத்தது 5வது செடி. இதுவும் 1.5 க்கு 1.5 க்ரோ பேக்கில் இருக்கு. நித்தியமல்லி செடியை எப்படி கட் பண்ணி விடணும்னு கமெண்ட்ல கேக்குறீங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த செடியை கட் பண்ணுறத 2 வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த 2ஓட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து எப்படி சின்ன செடியிலேருந்தே வளர்த்து இதே மாதிரி கட் பண்ணணும்னு நீங்களும் உங்கள் வீட்டு செடிகளை கட் பண்ணுங்கள். இந்த செடிகளை சின்ன செடியாக வைக்கும் போதே வாட்டர் கேன்லேயோ பெயிண்ட் பக்கெட்லேயோ வைக்காதீங்க. ஒரு பெரிய க்ரோ பேக் எடுத்து வச்சா தான் இதே மாதிரி சைஸும் பெரிய சைஸாக வளரும் செடி. குறைஞ்சது 18 க்கு 18 க்ரோ பேக் வச்சா தான் இவ்வளோ பெருசு வரும் செடி. இந்த நித்தியமல்லி செடிகளை நம்ம கட்டிங் மெத்தட்லேயும் பதியம் போடலாம், லேயரிங் மெத்தட்லேயும் பதியம் போடலாம். ஈஸியாக துளிர் விட்டு வந்துடும். நம்ம சேனலில் கட்டிங் மூலம் பதியம் போடுறது எப்படின்னையும் லேயரிங் மெத்தடில் பதியம் போடுறது எப்படின்னையும் நான் வீடியோக்கள் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சம்மரில் கூட பதியம் போடலாம். நித்தியமல்லின்னாவே மாடி மேலே கயிறு கட்டி ஏற்றி விடுவாங்க, அப்படி இல்லாட்டி பந்தல் போட்டு படர விட்டு வளர்ப்பாங்கன்னு நினச்சி நிறைய பேர் இன்னும் அதை மாடி தோட்டத்தில் வளர்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாடி தோட்டத்தில் நித்தியமல்லியை வளர்த்தா நம்ம மாடி எப்பவுமே பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கு குழு குழுன்னு அழகாக இருக்கும். அதனால தான் நான் 5 செடிகள் இதை வளர்க்குறேன். இந்த சம்மர்லேயும் நல்லா பச்சையாக கரும்பச்சையாக ரொம்ப குழுன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம மாடி தோட்டமே அழகாக இருக்குது. நம்ம இந்த செடியை ஓரளவு ஷேப்பாக நல்லா வளர்த்தப்பறவும் அடியிலேருந்து இப்படி பேசல் சூட்டு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் கொடிகள். நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடணும். பாருங்க, இப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு தேவைன்னா சேர்த்து பிடிச்சி கட்டிக்கலாம். ஆனால் போதும், இந்த ஷேப்பில் நம்ம மெயின்டைன் பண்ணால் போதும்னு நினச்சா அடியில் வந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்க, இது 2 வருஷம் ஆன செடி. இது தண்டுலாம் நல்லா இப்படி ஒரு மரக்கலரில் ஆயிடுச்சு. பாருங்கள், பச்சை நிறம் மாறி ஒரு மரக்கலரில் ஆயிடுச்சு. இந்த செடிக்கு அதிகமாக பேசல் சூட்டு வர்றதில்லை. ஓரளவு ஒரு 2 வருஷம் ஆகிற டைமுக்கு அப்புறம் அந்த பேசல் சூட்டு வர்றது கொஞ்சம் கம்மியாயிரும். அதுக்கப்புறம் இது ஒரு மரம் ஷேப்பில் தான் நிற்கும். பாருங்கள், நான் வெளியில் மற்ற இடங்களுக்கெல்லாம் போகும்போது தரையில் நிற்கிற நித்தியமல்லி செடி, ஜாதி மல்லி செடிகளெல்லாம் கவனித்து பார்ப்பேன். இந்த தொட்டியில் வளர்க்குற செடிகள் அளவுக்கு தரையில் வளர்க்குற செடிகள் பூத்துருக்காது. இதை விட கம்மியாக தான் பூத்து கிடக்கும். அது என்ன தான் படர்ந்து பெரிய அளவில் கிடந்தாலும் அதை விட தொட்டியில் வளர்க்குற செடிகள் தான் நிறைய பூக்குது. நம்ம கரெக்டான பராமரிப்பை கொடுத்தா பாருங்கள், இது இப்படி ஒரு செடி நின்னால் நம்ம மாடி தோட்டமே பார்க்க எப்படி இருக்கோன்னு பாருங்கள். தொட்டியில் வளர்க்குற செடிகள் அதிக பூ பூக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நம்ம ட்ரிம் பண்ணி விடுறதால ஒரு கிளைகள் 2 கிளையாக பிரியுது, 2 கிளைகள் 4 கிளைகளாக பிரியுது. அதனால் பூக்களின் எண்ணிக்கையும் அதிகமாக கிடைக்குது. நம்ம தரையில் வளர்ந்தால் அந்த அளவுக்கு தரையில் வளர்கிற செடிகளை நம்ம ட்ரிம் பண்ணிலாம் விட்டுட்டு இருக்க மாட்டோம். அடிக்கடி கொடி வகை செடிகளுக்கு வேர் வந்து நிறைய பரவும். மல்லிகை அப்புறம் ஜாதி மல்லி, நித்தியமல்லி எல்லாத்துக்குமே வேர் நிறையா தான் பரவும். அதனால் உரங்களும் நிறைய தேவைப்படும். நீங்கள் கிச்சன் வேஸ்ட் அப்படியே கூட போடலாம். உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்ததுன்னா கிச்சன் வேஸ்ட் போடலாம். காய்ந்த இலைத்தலைகள், மாட்டு உரம் எல்லாமே கலந்து நிறைய உரங்கள் போட வேண்டியது வரும். அப்போ தான் இந்த செழிப்பு இருக்கும். நீங்கள் நித்தியமல்லி செடி சின்னதாக நர்சரியில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா
ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஒரு பெரிய க்ரோ பேக்லேயே நட்டுடலாம். ஆரம்பத்தில் சின்ன தொட்டியில் வச்சு தான், பெரிய தொட்டிக்கு மாற்றணும்னிலாம் கிடையாது. நான் இந்த செடிகளெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி பெரிய க்ரோ பேக்கில் தான் வச்சு வளர்ப்பேன். இந்த செடிக்கு கிட்டத்தட்ட 6 மாதம்தான் வயசாகுது. நான் சேனல் ஆரம்பித்த புதுசில் இந்த செடி சின்ன செடியாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு கார்டன் டூர் வீடியோலாம் போடும்போது என்கிட்ட நித்தியமல்லியில் 2 வகைகள் இருக்குன்னு நான் வேறு வீடியோக்களில் கூட சொல்லியிருக்கேன். இது ஒரு வகை. இந்த வகையில் ஒரு செடி தான் இருக்குது என்கிட்ட. இது 2வது வகை. இந்த செடியில் தான் 4 செடிகள் இருக்குது என்கிட்ட. இந்த ஃபஸ்ட் வகையில் ஒன்று உடைச்சிருக்கேன் பாருங்கள். இது பக்கத்தில், இது பக்கத்தில் வைக்க பாருங்கள். இந்த 2வது வகைக்கிட்ட வைக்க பாருங்கள். இது எவ்வளோ சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, ரெண்டுக்கும் இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். மல்லிகை ஜாதி மல்லிகைலாம் இல்லாத ஒரு சிறப்பு இந்த நித்திய மல்லிகை இருக்குது. இதில் எப்போதும் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். மல்லிகை வந்து சீசனில் மட்டும்தான் பூக்கும். ஜாதி மல்லி சீசன் முடிஞ்சோடனே ஒரு மாதிரி காஞ்சி போன ஒரு நிலைக்கெலாம் போகும். ஆனால் இந்த நித்திய மல்லிகை அப்படிலாம் கிடையாது, எப்போவுமே பசுமையாக நிற்கும். பூக்கள் கொஞ்சம் ஒரு சில டைமில் கொஞ்சம் கம்மியாக இருக்குமே தவிர எப்போவுமே பூக்கள் ஆனால் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த வீடியோவில் சின்ன செடியிலருந்தே எப்படி பெருசாக வளர்த்து கொண்டு வர்றது வரைக்கும் விளக்கமாக நான் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டு நித்தியமல்லி செடியை இதே மாதிரி ஷேப்பாக வளருங்க. அப்படி நம்ம ட்ரிம் பண்ணி பண்ணி வளர்க்கும் போது உங்களுக்கும் இவ்வளோ பூக்கள் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கொடி வகை செடிகளை நம்ம கட் பண்ணி விடுறதால அது ஒரு ஷேப்பாகவும் இருக்குது, நிறைய பூக்களும் கொடுக்குது, நம்ம மாடி தோட்டத்தை அழகாகவும் ஆக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.